ரெண்டாவது நீங்க பேசும்போது ஒரு உங்க ஏரியா ஒரு உற்சாகமான மனிதன் தான் தெரிகிறது. என்ன செலக்ட் பண்ணது முதல் படமே காமெடி, திலகராஜை பற்றி சொன்னாங்க, அவரே எனக்கு பார்க்கணும் காமெடி பண்ணிருக்கு. ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று கேள்விப்பட்டேன் சொன்னாங்க எல்லாரும். வறுமை வறுமை சும்மா சொல்லக்கூடாது, எல்லா கலைஞனுக்கும் வறுமை உண்டு, அறிவில் வறுமை இல்லாதவன் தான் கலைஞன். அவனுக்கு அறிவுள்ள வறுமை பொருளாதாரம் என்ன, இந்த நாங்கள் தான் வந்தோம். பொருளாதாரம் என்பது கண்மூடி கண்கிருக்கும் நேரத்தில் போயிடும், கருத்துக்கள் காலகாலமாக நிற்கும். நான் என்னதான் சம்பாதிச்சு இந்த ஓடி வந்தேன் 40 வருஷமாக கனவு கண்டு திரும்பி பார்த்தா பூஜ்யம். நான் நினச்சேன் 4 காரு 5-6 வீடு இதெல்லாம் நம்மளது இல்லை, நாளைக்கு காலையில் போயிட்டேன்னா கிடையாது. என்னுடைய கருத்துக்கள் நிற்கும். பிள்ளை தலைமுறைக்கு வந்து இதை சாப்பிடுவாங்க, அது எங்கே போகும், எம்ஜிஆர் இந்த வீடே இப்போ ஒரு பாதடை இந்த இருக்குது. எம்ஜிஆருடைய பாடல்களும் கருத்துக்களும் தான் நிற்கிறதே தவிர அவருடைய சொத்தல்ல. அதனால் வறுமை பற்றி பேசவே கூடாது, அது ஒரு வளமான சிந்தனை கொடுப்பதான் வறுமை. நான் பார்க்காத வறுமையா எல்லாமே வறுமையை பார்க்காம சினிமாக்குள்ள எவனுமே வந்ததே கிடையாது. ரொம்ப வசதியான வந்தானே தோத்துட்டு போயிடான். அதனால் அது ஒரு நல்ல இஸ் அ பெஸ்ட், யூ ஆர் ஏ வெரி குட் ரைட்டர் அப்படின்னு ஜெயமணியோட பிள்ளை ஹீரோ எல்லாம் சொன்னாங்க. அந்த பையன் உண்மையில் நல்ல சிவமாக இருக்கான், ஒரு டைப்பாக கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்கு. ஜெயமணிக்கு வேண்டி வந்து போனதான் விவேக்கெல்லாம் சொல்லுவார், ஏன்னா ஜெயமணி ஒரு நல்ல நடிகன். அது மட்டும் இல்லை, சக கலைஞர்களோடு இணக்கமாக இருந்து பழகக்கூடிய அவருடைய குழந்தை இந்த வாரிசுகள் செல்லாம தடுமாறி, என் வாரிசு கூட தடுமாறி தட்டு தடுமாறி அப்படி இருந்திருக்கேன். அது மாதிரி இல்லாமல் நீ சிறப்பாக வருவாய். எல்லாரும் பேசினாங்க, இந்த ஹீரோயினை பற்றி யாருமே பேசலை. இப்போ நான் பேசுகிறேன், அந்த பாலராஜா பாதியா கண்ணு அங்கே பொம்பளைட்டு போயிட்டு வரேன். அது என்ன ஜெயமணி வீட்டு பிள்ளையை மட்டுமே பாராட்டுது, அது பிள்ளை அழகாக தான் இருந்தான், நல்லா இருந்தான். ஸோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க, யூ வில் கெட் அ பிரைட் ஃபியூச்சர், டோன்ட் வரி, காட் பிளஸ் யூ. படம் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன், எல்லா ஃப்ரேம்லேயும் காமெடி இருக்கு, ஃப்ரேம் டு ஃப்ரேம், பாடல்லையும் காமெடி, எல்லாத்துலேயும் நல்ல நகைச்சுவை தெரிகிறது படம் முழுவதும். அதை நல்ல ஆக்ஷன் படத்தில் குண்டு வைப்பாங்க, அது வைப்பாங்க, இது வைப்பாங்கன்னு நீங்கள் வயகரா குண்டு வச்சுருக்கீங்களே, இந்த வயகரா குண்டு ஒன்று போகிறியா, யூ வில் கெட் சக்ஸஸ், will get very succeed in the commercial. இந்த படம் வந்து என்னோட ஜெனர், நான் பண்ண படங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காமெடி படம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்னாக்கா ஒரு ஐயப்பன் பாடல் நான் பண்ணியிருக்கேன். இந்த சீசன்ல எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இது நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜெய்சீலன் அவர்கள் பேசும்போது, தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பமே உறுப்பினர் ஆகும்போது கவுன்சிலிங் வைக்கிறேன்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த நடவடிக்கைகள் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே உங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததுக்கே வந்து நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அது ஒரு நல்ல சிந்தனை. அதாவது அவர் உழைப்பால வந்து காவல்துறையாக இருந்தாலும் கலைத்துறையை நேசித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிராஜா சார் படம் பார்த்து 10வதுல ஃபெயில் ஆகிறன்னாரு. ஆனால் இந்த நிச்சயம் இந்த படத்தில் வந்து பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, பணத்தோடவே நீங்கள் வந்து ஜெயிப்பீங்கன்றதில் நம்பிக்கை இருக்கு. காரணம், அந்த சினிமாவை நேசிக்கிற எந்த ஒரு மனிதன் ஒரு கலையை நேசிக்கிறானோ அவன்தான் ஒரு முழுமையான மனிதன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை ரசிக்கிறவங்க கலையை ரசிக்கிறவங்கள தான் வந்து நம்ம முழுசாக வந்து ஒரு மனிதனாக எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ளதான் அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த அடிப்படையில் உங்களை மனமாற நான் பாராட்டுறேன். கலைத்துறையில் இருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அற்புதமான தலைப்பு. எதுக்கு வேணுமென்னாலும் இந்த தலைப்பு வந்து அது வேறு இது வேறு பொருந்தும். டைரக்டர் வந்து புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி இந்த தலைப்பு வச்சுருக்கார். ஆனால் அதுவே வந்து தயாரிப்பாளருக்கு பாதகமாகிடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நடிகர் நடிகருக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு, அண்டர் ப்ரொடக்ஷனில் பணம் கொடுத்துருப்பாரு, கடைசியில் இதுதான் உங்கள் பேலன்ஸ்னு கொடுக்கும்போது அது வேறு இது வேறுன்னு சொல்லாமல் அதுதான் பேலன்ஸ்ன்னு நீங்கள் வாங்கிக்கணும்.
ஆக இந்த தலைப்புக்கு உண்மையிலே நான் இயக்குனரை வந்து மனமாற பாராட்டுறேன். ஏன்னா அருமையான ஒரு தலைப்பு, எல்லாரும் ஈஸியாக உச்சரிக்கிறது. தலைப்புன்றதே வந்து சினிமாவில் வந்து யாரும் எப்படியும் வந்து சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்தால் அது வந்து உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த படத்தில் பாடல்கள் பார்த்தோம், சில நகைச்சுவை, அந்த காவல்துறை மறக்காமல் காவல்துறையிலேயே வந்து காமெடி காட்சிகள் வச்சுருக்கார். அந்த தொழில் மேலே உள்ள பக்தியும் அவருக்கு வந்து, அதனால் காவல்துறையை வெறுக்கலை. அதிலே அவருடைய கடமையை நான் பாராட்டு கடமைப்பட்டிருக்கேன். தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து உண்மையிலேயே ஒரு சொல்லும்போது வறுமை அணுவாங்க. வறுமையில் தான் நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல கற்பனை வரும். எல்லா கவிஞர்களும் சரி, வறுமையில் எழுதின பாடல்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ அற்புதங்களை படைச்சிருக்காங்க. ஆக இதில் நாமமுத்துக்குமார் இன்றைக்கு மேடையில் உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எல்லாருமே என்னோட பழகின ஆளுங்க, எல்லாரும் நல்ல நல்ல உள்ளங்கள், மெயினாக வந்து நல்ல உள்ளங்கள் இந்த மேடையில் அமைந்தது உண்மையிலே தயாரிப்பாளர் செய்த பெரிய புண்ணியம். நிச்சயம் அவர்களுடைய வாட்டு வந்து வீண் போகாது, இந்த படம் வந்து பெரிய மாபெரும் வெற்றி அடையும். ஜெயமணி அவர்கள் வந்து அவருடைய முகத்தை பார்த்தால் எனக்கு வந்து நம்ம செந்தில் நடிகர் செந்தில் பார்க்குற மாதிரி ஒரு வெகுளியான ஒரு மனிதர், கல்லா கபடம் இல்லாத ஒரு நல்ல மனிதர். அவருடைய பையனை பாருங்க, அந்த ஃபேஸ் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து நல்ல ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு ஃபேஸ் இருக்கு. நிஜமா ஹீரோவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயமா இருக்கு. ஆக எல்லா வல்ல இறைவனு வேண்டி இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.